ஹலோ கோய இஸ் வெல்கம் பேக் டு அண்ட் தீ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேற லெவலான ஒரு ஃபைட்டு ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆப்னட்டுக்கு எங்களுக்கும் ஃபைட் கிடையாது எங்கள் டீம்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கும் டீஜர்ஸ் பென்ஸ் ஸோ தெரியும் நினைக்கிறேன் என்கூட வந்துருக்காரு இல்லையா அவர் தான் ஸோ அவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சண்டை ஸோ என்ன வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் பார்த்துட்டு பிடிச்சுன்னா கீழ அப்படி லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப சமமான நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அண்ட் டிஜிஎஸ் பென்ஸ் அவருடைய செகண்ட் இலர்ட்டி தான் சேல் பண்ணிட்டார் ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐடி ஸோ இந்த ஐடியில் தான் இப்போ ப்ளே பண்ணிருக்காரு ஆனால் ஒரு சமையான ஒரு பிளேயர் ரேங்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம பிளேயர் அண்ட் சிஎஸ் பார்த்து

ஒரு கிலாச்சு அந்த மனுஷனோட அதிகமாக காட்டணும் அப்படின்னு சொல்லுறதுன்னா ஒரு வெறியோட வந்திருக்கேன் ஸோ கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னாவே உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்கும்போது அந்த ஒரு லாபி ஸோ அந்த லாபியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் தான் வருவாங்க ஸோ சம்மடி வேறு மேட்ச் கொளுத்து கொளுத்துன்னு கொழுத்து இருப்போம் நீங்களே ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லாக பார்த்துட்டு மேட்ச் எந்தளவுக்கு இன்ட்ரஸ்டாக இருக்குறதுனா பண்ணுங்க இந்த மனுஷன் நான் கில் அடிக்க கூடாதுன்னு சொல்லுங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காரு யோ மொட்ட மாட்டேன் ஏரியா இன்னைக்கு எப்படியாச்சும் உன்னோட கில் அதிகமாக அடிச்சு நான் இந்த யுத்தத்தில் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுறதுன்னா ஒரு வெறியோட அடிச்சுட்டு இருக்கேன் ஸோ என்கிட்ட போனால் எம்பி ஃபார்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா என்ன கண்ணு அது அந்த கண்ணு பேர் கூட பார்த்தீங்கன்னா டக்குனு மறந்து போயிடுது ஸோ கண்ணு பேர் நீங்கள் இது தான் மறக்காம போட்டேன் எனக்கு தெரியும் பட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டக்குனு வாயில் வர மாட்டுது பேசும்போது சரி ஓகே அண்ட் ஹாக்னு நினைக்கிறேன் அதுதான் ஹாக் 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 சாமியாக ஒரு கண்ணு ஸோ உண்மையாக சொல்லணும்னா மொபைலில் ட்ராக் பண்ணுறது தான் செம்ம ஈஸி பட் பிசியில் ட்ராக் பண்ணுறதுனா எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சத்தியமாக தெரியாது அண்ட் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பிசியில் ட்ராக் பண்ணுறது எந்த அளவுக்கு நான் அப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி தெரியாது ஆனால் பட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் அப் பண்ணது பார்த்தீங்கன்னா இது மொபைலில் பண்ணி தான் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஹெட் அடிச்சுட்டு போயிட்டு இருப்பேன் ஸோ பிசியில் ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பட் ஒன் டேப்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அடிக்கலாம் ஸோ ஒன் டேப்லாம் பார்த்தா மூவ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அடித்துட்டு போயிடலாம் பட் ட்ராக் ஷாட் பார்த்தீங்கன்னா பீஸில் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம் தான் ஓகே ஒருவே பார்த்தீங்கன்னா நாலு கிளிலுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அளவு தான் இருக்குது ஸோ அந்த இருபத்தி மூணு நாளில் எனக்கு எத்தனை கிள் கிடைக்கணும் நினைக்கிறீங்க ஸோ வெயிட் பண்ணி பாருங்க எத்தனை கிள் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா நானே ஸ்டாக் ஆகிட்டேன் இந்த மேட்ச இந்த அளவுக்கு கில் அடிச்சு நான் அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா கதற விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்தளவுக்கு அந்த மேட்சில் சரியான கில் அடிச்சிட்டேன் சோ அவரும் பார்த்தீங்கன்னா சம கடுப்பாயிட்டார் என்னடா அது நம்மளோட கிலோ அதிகமாக அடிச்சிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நான் வின் பண்ணேன் அப்படின்னு வந்து இங்கே ஃபுல்லாக பாருங்க சரி ஓகே பார்த்தீங்கன்னா எஸ்கே பார்த்தீங்கன்னா போட்டேங்க செம கடுப்பு என்னால எஸ்கே மலையாள கையே வச்சுங்க அப்படி சொல்லுறதுனா வந்து ஓத்தன் டவுன் பண்ணேன்

ஸோ ஏழு கில்லு ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் இதுக்காக வந்து கில்லு நிறைய அடிச்சு ஆனால் ஏன்னா போட்டின்னு வந்துட்டு போகிறோம்னா எப்போயுமே நம்ம ராஜா மாதிரி ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவோடு இருக்கேன் ஸோ பார்க்கலாம் இங்கே ஒருத்தனை பார்த்துட்டேன் பட் பையன் எங்கே இருக்கு ஆந்தான் நேரம் இருக்கு போடு மண்டை மலையே அடி விழுந்தது ஹாக்கோட இதுவே தான் அங்கே ஸோ செம்மையாக பார்த்தீங்கன்னா ஹெட் விழும் ஸோ ட்ராக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஹாக் அதாவது ஐயோ என்ன சொல்கிறது டாக்குட் இந்த ஸ்கின்னு உங்கள்கிட்ட இருக்காதுன்னு மறக்காமல் பண்ணுங்க ஏன்னா எங்கேயே கிடையாது இது பார்த்தீங்கன்னா டெம்ப்ரவரி தான் ஒரு பத்து கிரேட் தான் வாங்கினேன் ஸோ பத்து கேட்ல பார்த்தீங்கன்னா பண்ணுன்னு கிடைக்கல ஸோ நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலான் இருக்கேன் பட் ஃப்ரீ டைமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம் பட் அதை விட்டு பார்த்தீங்கன்னா அணி இப்போ நான் அப் பண்ணலாம் எதுவுமே பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ண மாட்டேன் இன்னிக்குமே அது ஒன்று நினச்சிக்கோங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா டாப்அப் பெருசாக பண்ணாதீங்க ஸோ என்னுடைய இதுதான் ஸோ டாப்அப் பண்ணால் ஒரு லிமிட் எதுக்கு வேணுமோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அப் பண்ணி அது மட்டும் வாங்கிக்கோங்க அதை விட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப் பண்ணுறது எல்லாத்தையும் வாங்குறது அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காதுங்க சரி ஓகேங்க கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் டா படிச்சு டவுன் பண்ணிட்டேன் எங்காலும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கில் எடுத்து கொடுத்துட்டாரு ஸோ எங்கள் ரெண்டு பேரோட சண்டையில் பலிக்கலாம் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர் தான் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் கில்லே அடிக்காமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இருந்தார் ஸோ இவங்க கூட சண்டை போட்டு இம்மா கில் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவரே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டார் ஐயோ ஐயோ கண்ட்ரோல் வரல ஸோ இது பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐ பிளேயர் இறக்கி விளாண்டப்பட்ட ஒரு மேட்ச் ஸோ ஃபஸ்ட் மேட்ச்னு பார்த்தா கண்ட்ரோல் அவ்வளோ தான் பெருசாக வரல எனக்கு ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தத்தக்கா புத்தகம் தான் விளையாடிருப்பேன் நீங்களே ஃபுல்லாக பாருங்கள் ஸோ எந்தளவுக்கு விளையாடிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பத்து கில் அடிச்சாச்சு இன்னும் பதினாலு அளவு இருக்காங்க ஸோ இந்த பதினாலு அளவில் நமக்கு எத்தனை கில் கிடைக்க போகுது அப்படின்னு பாருங்கள் பதினாலுலாம் பதினாலு பேர் முடியாது அப்படின்னு பார்த்தா பத்து பேர் இருக்காங்க ஸோ அந்த பத்து பேர் நமக்கு எத்தனை கில் கிடைக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் ஆனால் ஹீல் பண்ணிட்டே இருந்தாங்க அதுவும் நான் சொல்லிட்டேன் ஸோ ஹீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க இங்கே ஒருத்தன் மாதிரி ஆஃப்லைன் நின்றுட்டே இருந்தால் அதனால பென்ஸு பார்த்துட்டு யோ உனக்கு மட்டும் எப்படியா கீழ் கிடைக்கிறது அப்போ அந்த பக்கம் தாண்டி வந்தேன் எனக்கு மட்டும் கீழ் கிடையாது உனக்கு மட்டும் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஷாக் ஆகிட்டாரு ஆண்டனா யூஸ் பண்ணியா யார்னு சொல்லுவாங்க அவரே ஷாக் ஆகி கேட்குறது அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமாக அடிச்சு அந்த மேட்சில் ஸோ எஸ்கே கடைசியில் வரான் ஒரு டைமிங்கில் போய் காப்பாற்றப்பட்ட ஒரு ஷாட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ ஒருத்தன் டவுன் பண்ணிட்டான் இன்னொருத்தன் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாய்ப்பில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அடிச்சிடுச்சு போல ஸோ அவனை அடிச்சுட்டு அப்படியே உடனே வரேன் எஸ்கே காப்பாற்றிட்டேன் சூப்பர் ஸோ எஸ்கே பார்த்தீங்கன்னா அவனும் அதே புலமிட்டே இருந்தான் அவனுக்கு ஒரு ஃப்ளாக் அமௌட் போட்டுச்சோமோ அவனே காண்டே ஏற்றுட்டு என்ன என்டர்டைன்மெண்ட் ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் தான் லைவ் போடுறோம் ஆனால் எஸ்கே ஓகேவோம் போய் ஆப்பில் ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் தான் அங்கே வந்து ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ போயோட ஐடி பார்த்தோம்னா அந்த வீடியோக்கு கொடுக்குறேன் அண்ட் ஓகே செம்ம இன்ட்ரஸ்டிங்காக போக உங்கள் லைவ் போகும்போது நானும் எஸ்கே போதும்னா ஃபோனாக பேசிக்கிட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா எவ்ரி மேட்ச் பார்த்தோம்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இங்கே எல்லாமே காலி எல்லாமே போயிட்டேன் அப்படின்னு நினச்சா ஒரு பயிர் இங்கேருந்து ஓடி வந்துட்டுருக்கு ஒரு சா ஓடி பயவலை எங்கே திருட்டு தினமாதமாக அந்த மாதிரி இருந்தால் அடிக்கிற அப்படின்னு சொல்கிறேன் அவனையும் அடிச்சாச்சு ஸோ மெடிக்கிட்டு போட்டால் அப்படியே வரேன் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டேன் அப்படியே இடையில ஒரு கட் ஸோ ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறது இல்லையா ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் இதே மாதிரி கேம் பிளே வீடியோஸ்லாம் போடலாமா நான் வந்து மறக்காம பண்ணுங்க ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு போடுறதுக்கு பிடிக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணாம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக விட்டுலாம் அண்ட் ஓகே ஆஹா பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறா பயன் பார்த்தீங்கன்னா சாக மாட்டேங்குது என்ன பண்ணுறது பாருங்க ஸோ ஓரளவுக்கு செம்மையாக போயிடுச்சு இந்த மேட்ச்சு சூப்பர் 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 கிட்டத்தான் ஒரு பதினாலு கிலோ அடிச்சேன் அவ்வளோதான் நம்ம ஜெயிஸ்டோம் அப்படின்னு நினச்சோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வெற்றி யாராலையும் முடிவு பண்ண முடியாது இல்லையா ஸோ இப்போ கூட அந்த மஞ்சள் இருக்கிற ஆறு பேர் அடிச்சாங்கன்னா லீட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம எப்படியாச்சும் வேணா இதுக்கப்புறம் ஒரு மூணு நாளைக்கு கவர் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா பத்து பேருக்கு நாங்கள் நாலு பேர் ஒன்றும் ஆறு பேர் பார்த்தீங்கன்னா ஆப்னு இருக்காங்க ஸோ எப்படியாச்சும் வேணா அவங்க அடிச்சு நம்ம கில் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெடியோடு இருக்கேன் ஸோ பார்க்க நடக்குதுன்ட்டு அண்ட் ஓகே 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 இங்கே ஓடிட்டு இருக்கான் போடு செம்ம ஹெட்டு ஹாக் ரேலி வேற லோல்கு ஸோ செம்ம ஹெட்டு ஓடுது நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையாக ஹாக்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எது நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் ஹாக் யூஸ் பண்ணியிருக்கீங்களா ஹாகோட கன் ஸ்கின் கூட பர்மனெண்ட் இருக்கா இல்லையா கூட மறக்காம கவனுங்க நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது உண்மையாக சொல்லணும்னா வேறு லெவலில் ஹாகோட ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஐ லைக் ஹாக் ஸோ சூப்பர் அண்ட் ஹாக் குராசா இன்னும் எது நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகே ஸோ இது மூணு கன் ஸ்கின்லும் பார்த்தீங்கன்னா எனக்கு செம்மையாக யூஸ் ஆகுது செம்மையாகவும் இருக்கும் கூட ஸோ பர்ஃபெக்டாக எய்ம் பார்த்தீங்கன்னா லாக் ஆகுது கரெக்டாக ஸோ எய்ம் வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிக்கிறது நல்லா இருக்குது பட் ஆனால் அந்த ஸ்கேரு இந்த ஒரு சில கட் எக்ஸாம் ஆயிட்டு இன்னொரு கண் எது இருக்குமே எம்ஃபோரியோட பரவாயில்ல எம்ஃபோரியம் கூட ஆவரேஜ் ஸோ இந்த ஸ்கேரும் எக்ஸாம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா சத்தியமாக மனுஷன் சமா கண்டா ஆகிடுது எனக்கு மட்டும்தான் அது மாதிரி இருக்காது உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல ஸோ உங்களுக்கும் ஆகும் அந்த ஐயோ ஆகும் சொல்கிறேன் பத்தியா ஸ்கேரும் எக்ஸாம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொதப்புன்றவங்க மட்டும் கம்ம பண்ணுங்க ஸோ உங்களுக்கு எப்படி வர நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ ஓகே எங்க பாத்தீங்கன்னா பதினாறு கில்லு கிட்டத்தட்ட பதினேழு கிலோ அடிச்சாச்சு வேற லெவல்க்கு ஒப்பி இந்த மேட்ச் வேறு லெவல் கிட்டத்தட்ட பதினேழு கில்லு அடிச்சிட்டேன் ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் இருக்காங்க அந்த மூணு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலாச்சு ஒன்று ரெண்டாச்சும் கவர் பண்ணிட்டு பண்ண முடியுதுன்னு பகவான் பார்த்தா விட மாட்டேன்றாங்கயா இவங்க பூந்து பூந்து அடிச்சிருக்காங்க அந்தாலும் பென்ஸ் பாருங்க எவ்வளோ வேகமாக ஃபாஸ்ட்டாக மேலே போயிட்டாரு யோ பென்ஸ் பாய் இன்னைக்கு வாயா இன்னைக்கு உன்னோட ஒரு கில் அதிகமாக அடிச்சு நான் அந்த யுத்தத்தில் ஜெயிக்கல என் பேரை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லுறதுனால வெறியோட காத்துட்டு இருக்கேன் ஸோ பார்க்கலாம் நடக்குதுன்ட்டு எப்பாடா நல்ல வேலை வந்து குளோவல் போட்டான் டே தம்பி ஒரு அடி பட்டுச்சு ஆஹா இங்கே எஸ்கே வருவான் பாருங்க தற்கொலை தற்கொலைப்படையவே மாறிடுவான் அவன் கில் எடுக்கிறதுக்காக எனக்கு கண்ட்ரோல் சுத்தமாக இருக்க இந்த டைமாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சுத்தமாக வரல ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஹெட் விழுந்துச்சு உழந்திருச்சு எக்ஸ்கே பார்த்தீங்கன்னா இது எம்சென் ஹெட் எஃப்ட்டு கிள்ளடுக்க பார்த்தா பட் விடுவா நாடு சரியான ஒரு ஹெட் ஸோ ஒன் ஃபிஃப்டி ஒன் செம்மையாக விழுது உண்மையாக சொன்னால் ஆக் வேறு லெவல் ஸோ இன்னும் ஒருத்த மட்டும் இருக்கான் அந்த 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 பென்சு பாய் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டாரு விடமாட்டேன் அந்த ஒரு கிள் எனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி 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 கில்லடிக்க பார்த்துருக்காரு இந்த ஒரு இது ஒரு சேலஞ்சு பார்த்திங்கன்னா நான் தான் தான் பண்ணேன் ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபன்னாக நடத்தினோம் சேலஞ்சு இது ஸோ சீரீஸ் எல்லாம் கிடையாது ஸோ நாங்கள் பார்த்தோன்னா ஒரு என்டர்டெய்மெண்ட்ட்காக நாங்கள் எங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு சேலஞ்ச் வச்சு நாங்களே பார்த்தீங்கன்னா பொன்னா பேசிகிட்டு இருப்போம் எப்பவுமே லைவை பார்த்தீங்கன்னா ஜாலியாக எதுனா கா ஒரு இது வச்சு தான் ஒரு சேலஞ்ச் வச்சு தான் பார்த்தீங்கன்னா செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக மேட்ச் போவோம் சிலையர் வந்தாலும் ஓசி கிளாடி அப்படி சொல்லுவாள் நல்லா கழிச்சுட்டு இருக்கோம் ஸோ இது மாதிரி நிறைய என்டர்டெயின்மென்ட் விஷயம் லைவில் நடக்கும் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தால் லைவ்லாம் ஜாயின் பண்ணால் மார்னிங் சிக்ஸ் டு சிக்ஸ் ஓ கிளாக் இல்லாத ஏழு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் லைஃப் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து பாருங்க ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் கேஸ் இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோ எடுத்துருப்பேன் பென்ச் பாய் பார்த்தீங்கன்னா மூணு கிலோ தான் எடுத்துருப்பாரு ஸோ 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 அதுக்காக ஒரு பிளேயர்